வெல்கம் பேக் டு காயத்ரி இல்லம். இன்றைக்கி பச்சைப்பயிர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ ஹோப் யூ வில் லைக் இட். லைக் போடுங்க, கீழே கமெண்ட் போடுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, போகலாமா? இந்த பச்சைப்பயிர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இதை நான் வந்து 6 hours சூப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இதை வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணலாம். இதை வாஷ் பண்ணியாச்சு, அப்பயே சொல்ல மறந்துட்டேன். இந்த பாருங்கள், இந்த கப்பில் நான் நேற்று நைட்டே சூப் பண்ணி வச்சாச்சு. நான் இதை வந்து இப்போ ரெகுலராக பேக் பண்ணணும். ஃபுட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அஃபசடாக இருக்கும். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, ஐ திங்க் இப்போ லைட் போட்டிருக்கேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இதை வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கரில் விசில் வைக்க போகிறேன். ஸோ இது கூட ஐ ஆம் கோயிங் டு ஆட் லிட்டில் ஆஃப் வாட்டர். இங்கே பாருங்கள். ஓகே, வாட்டர். இதில் வந்து சால்ட்டும் ஒரு கொஞ்சோண்டு கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு தேவையானது 1 onion, 1/2 tomato, கொஞ்சம் நெஞ்சு பூண்டு பேஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆனியனை நான் சாப்பரில் கட் பண்ணிக்க போகிறேன். டொமேட்டோ ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். சாப்பரில் பண்ணும் போது அது என்ன ஆகுது, ரொம்ப மேஷ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த 1/2 tomato கட் பண்ணியிருக்கேன், மீதி 1/2 tomato எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இது விசில் வந்துட்டே இருக்குங்க. 4-5 whistles வந்தாச்சு. இந்த இதான் 5th one. ஓகே, ஓகே, நான் இதே கடாயில் நீங்கள் எல்லாமே செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் வெந்தப்புறம் இதை வந்து ஊற வச்ச பாத்திரத்துலேயே வச்சுக்கிட்டு திருப்பி தாளிச்சு கொட்டிட்டு இன்னும் ஒரு விசில் வச்சிங்கன்னா எல்லாமே லைக் மிக்ஸ் ஆகி சேர்ந்து வரும். நான் அதுக்கு பதிலாக, ஏன்னா எனக்கு இந்த குக்கர் இப்போ தேவைப்படும் நெக்ஸ்ட்டுக்கு, ஐ ஹவ் டு ப்ரிப்பேர் புலா, பேக் பண்ணணும். ஓகே, அதனால் நான் இந்த கடாயில் எல்லாத்தையுமே தாளிச்சு கொட்டிடுறேன். தட் இஸ் ஆனியன், டொமேட்டோ. அதுக்கப்புறமா திருப்பியும் இதில் போட்டு ஒரு 5 minutes சிம்மில் வச்சு விசில் வைக்கணுன்னா வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 5 minutes கொதிக்க வச்சிங்கன்னா எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். அவ்வளோதான், இறக்கி வைக்க வேண்டியது தான். ஸோ இப்போது பாருங்கள், கடாயி காஞ்செடுத்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு 2 teaspoons ஊற்றிருக்கேன். இதுக்கு இதில் வந்து ஜீரகம் போட்டாச்சு. கொஞ்சம் இந்த ஜீரகம் ஒரு ஃப்ரை ஆகும் போது, ஓகே, இங்கே பாருங்கள், இவ்வளோ ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை, ஒரு 2 cooking பண்ணணும். ஸோ அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து கரெக்டாக எனக்கு தேவையான 1 onion எடுத்து இதில் போட்டுடுவேன். இப்போது ஆனியன் போட்டாச்சு, ஆனியன் வதங்கட்டும், ஒரு 2-3 minutes ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு அடுத்தது இதில் ஒரு 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். பாருங்கள், ஆனியன் ஃப்ரை ஆச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon, இந்த டீஸ்பூனில் 1 teaspoon போட்டேன், அரைச்சி வச்சது. ஓகே, 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இந்த டொமேட்டோ போடுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பவுடர்ஸ் எவ்வளோ போடுறேன்னு சொல்கிறேன். இப்போது இதில் வந்து பவுடர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் சில்லி பவுடர், தனியா பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 1 teaspoon போடுறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. அப்புறமா டர்மரிக் பவுடர் 1/4 teaspoon, தோ பெப்பர் பவுடர் ஒரு 1/2 teaspoon எடுத்துக்கோங்க. இது க்யூமின் பவுடர், இது ஒரு 1/2 teaspoon. சால்ட்டு தேவைக்கு எல்லா பவுடர்ஸையும் போட்டாச்சுங்க. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 1 or 2 minutes கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக போட்டிருக்கேன். இன்னொன்று, இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு சமைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஐ ஆம் ரியலி சாரி. ஓகே, ப்ளீஸ். இது வதங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது இந்த 1/2 tomato போட்டு இதை வதக்க போகிறேன். இன்னொன்றுங்க, இந்த டொமேட்டோ சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா, இப்போ ஆனியன் போடும் போதே கொஞ்சம் போடலாம் சால்ட்டு, பட் இந்த டொமேட்டோ போடும்போது ஆல்ரெடி நான் 1/4 teaspoon ஆட் பண்ணிட்டேன். இன்னொரு 1/2 teaspoon இப்போ ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த டொமேட்டோ கொஞ்சம் சீக்கிரம் மேஷ் ஆகும் அப்படின்றது. இப்போ பாருங்கள், இந்த
டொமேட்டோ ஆனியன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி குழஞ்சி போன மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் இது இந்த வெந்திருக்கு பச்சை பயிறு குக்கர்லேருந்து எடுத்தாச்சு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் செம்மில் வச்சு, இல்லைனா ஒரு விசில் டக்குன்னு வேலை ஆகணும்னா நான் அதான் பண்ணுவேன், ஒரு விசில் போட்டு எடுத்துருவேன். பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டைமில் ஒரு நான் அப்பயே சொல்லலை, ஏன்னா அதெல்லாம் வந்து ஆனியன் டொமேட்டோட போட வேண்டியது. இது வந்து ஃபைனலாக இது பாருங்கள் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். ஓகே, கரம் மசாலா தூள் இன்னும் கொஞ்சம் போடணுன்னா போடலாம், ஏன்னா நான் தாளிக்கும் போது வெறும் ஜீரகம் தான் போட்டேன். நான் வந்து இந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போடுறதில்லை, ஐ ஆல் பிகாஸ் வீட்டில் எங்கள் வீட்டில் அது அவ்வளோ பிடிக்காது, நம்ம மசாலாவாக போட்டுட்டால் ஒன்றும் தெரியாது. ஸோ போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ விசில் வச்சுடுவேன், ஒரே ஒரு விசில். இதில் கசூரி மெத்தி போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 1 விசில் முடிஞ்சிடும் என் குக்கிங், இந்த குக்கிங் ஆகிடும், அவ்வளோதான், ரெடி. பார்த்திங்களா? ஓகே, இதை வந்து நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, பராட்டா, நான் இதை வேணால் கூட சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே, தேங்க்யூ.